Hello friends, good morning. It's Wednesday. இன்னைக்கு லஞ்ச் மட்டும்தான். ஸோ தக்காளி ப்ரைஸ் ரொம்ப ஹைக்கில் போயிட்டுருக்கு. ஸோ தக்காளி இல்லாமல் இன்னைக்கு ஒரு சிம்பிளான மலாய் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது கூட சைட் டிஷ் வந்து நான் கேபேஜ் தோரன் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் பிகின் ஆர் வ்ளாக். முட்டை பாயில் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே வந்து சால்ட்டு தேவையான அளவு. ரெண்டு பேர்னால நாலு முட்டை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேருக்கு தேவையோ அது அளவு எடுத்துக்கோங்க. இது பாயில் பண்ணுற கேப்பில் நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். இதுதான் டேஸ்ட்டு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். மூணு பெரிய வெங்காயம் ரஃப்லி சாப் பண்ணியிருக்கேன். நாலு பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் எடுத்து கடலெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், எப்பையும் போல் பட்டை, கிராம்பு, பேலீஃப் அதெல்லாம் சேர்த்துட்டு அது பொரியட்டும். சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோ. சேர்த்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி அதை நல்லா நம்ம வந்து வதக்கணும் ராஸ்மெல் போகிற வரைக்கும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு அதை தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரைக்கும் நான் நல்லா வதக்கணும். நான் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு. இதுக்கப்புறம் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிடலாம். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 2 சிட்டிகை, காஷ்மீரி சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் நாங்கள் சாப்பிடுவோம், அதனால 3-4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு திருப்பி இதோட மசாலாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் திருப்பி அகைன் வந்து லிட் வச்சு க்ளோஸ் பண்ணணும். அந்த மசாலா ஃபஸ்ட்டு அரை போட்ட மசாலா தென் இப்போ போட்ட மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு நைஸ் கூட இருக்கும் அரோமா. கூட தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பால் ஃபுல் க்ரீம் மில்க் அதை சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த காட்டின பவுல்லேருந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்து அகைன் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணணும். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா அது எண்ணெய் தனியே பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரியும் கட் பண்ணலாம், 2 ஸ்லைஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு கடைசியாக கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க. தோசை, சப்பாத்தி, ரோட்டி, ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம காம்போவாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு லஞ்ச் காம்போவில் பார்க்குறேன். அன்டில் தட், சைனிங் ஆஃப் அபி.